இருப்பதை வைத்துக்கொண்டு இல்லாததை உபயோகி. இருப்பது என்னன்னா பானை இருக்கு, பானை உள்ள காலியை தான் நம்ம உபயோகப்படுத்துவோம் எல்லாத்தையுமே. வீட்டில் நாலு காம்பவுண்டு நாலு செவர் இருக்கு, காலி ஸ்பேஸ் தான் உருவாக்க முடியும். நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் ஸ்பேஸில் தான் மிதந்துன்னுக்குது. எப்போ ஸ்பேஸை பிடிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஸ்பேஷியஸ்னஸ் எல்லாமே எல்லாமே கிடைக்கும். அதுதான் வெட்ட வழி தென்னை மெய்யன்று போர்க்கண்ணான். வைன் கேரக்டரை சொல்லும் போது, வென் த பெஸ்ட் லீடர் ஒர்க் இஸ் டன் த பீப்புள் சே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு தலைவனுடைய வேலை முடிந்த பிறகு மக்கள் என்ன சொல்வார்கள் என்றால், வி டிட் இட் அவர் செல்ஃப், நாங்கள் இதை செய்து முடித்தோம். அதுதான் தலைவனுடைய பண்பே. தலைவன் வேலையை மக்கள் செய்திருக்க வேண்டும். தலைவன் இருப்பதே மக்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். திஸ் இஸ் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் வைன். வைனோட முழுத்தன்மை தான். எப்போ நான் எந்த மாதிரி இருப்பான்னா, வெற்றி பெற்றுட்டான் அசோகர், அன்னையோட விட்டான் தன்னுடைய போரை விட்டுட்டேன் நான், செங்கோல் ஆட்சி. ஹூ இஸ் ஏபிள் டு எவோக் எ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஹிஸ் பீப்புள் பியாண்ட் எவ்ரி ஒன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் இஸ் லவ் என்கரேஜ்மெண்ட் அண்ட் கேர். த பாசிட்டிவ் வைன் என்னன்னா, மனிதர் மக்கள்கிட்ட இருந்து அன்பையும் அரவணைப்பையும் உருவாக்கி தங்களைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய தன்மை உருவாக்குதல் என்பது ஒரு சிறந்த தலைவனுடைய வேலை. வைன் நேச்சர் இருக்கிற முழு தன்மையோட வேலை அப்படின்றார். பட் வென் ஹி பிகம்ஸ் டாமினரிங் தென் ஹி நீட்ஸ் வைன். எப்போ வந்து தான் இதை செய்யறேன்னு நினைக்கிறானோ அப்போ அவனுக்கு வைன் தேவை. வைன் என்பது என்னன்னா, வைன் என்ற கேரக்டர், அதாவது வைன் தேவைப்படக்கூடிய நபர் எப்படி இருப்பாருன்னா, வைன் தேவைப்படக்கூடிய நபர் எப்படி இருப்பாருன்னா, அதிகாரம் உள்ளவராக இருப்பார் எல்லாரையும் டாமினேட் பண்ணுவார். அவருக்கு வைன் கொடுத்தா அந்த டாமினேஷன் குறைஞ்சிடும். நம்ம எப்படி படிச்சு வச்சுக்கிறோம், வைன் இருக்கிறவங்க டாமினேட்டிங் அப்படி கிடையாது. வைனுடைய எனர்ஜி தேவைப்படக்கூடியவர் டாமினேட்டிங் பண்ணுவார், நான் சொல்றதான் கரெக்டு, நான் சொல்றத நீ பின்பற்றுன்னு சொல்லுவார். அதில் எனி அட்டம் டு இன்ஃப்ளிக்ட் மை வில் ஆன் அனதர் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் வயலன்ஸ். என்னுடைய கருத்துக்கள் கரெக்டு, இல்லாட்டி என்னோட கருத்துக்களை நீ செயலாக்கம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னா வயலன்ஸ்ன்றோம். எனி டைப் ஆஃப் வயலன்ஸ். இந்த குடும்ப வன்முறைக்கு காரணம் இந்த 20-30 வயசுல தான் குடும்ப வன்முறையும் பயங்கரமாக. கேஸில் போய் பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாருங்க, பெண்கள் கொடுத்துருக்கிற வழக்கெல்லாம் இந்த வயசுல தான் இருக்கும். அடுத்து வெர்வைன், ட்ரை டு கண்ட்ரோல் லீட் டு ருயின். மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ணும் போது சிதைக்கப்படுவீர்கள். அலோ யுவர் லைஃப் டு அன்ஃபோல்ட் அன் நேச்சுரலி, நீங்கள் வழிவிடுங்கள் பிரபஞ்ச ஓட்டத்திலே, இயற்கையினோட ஓட்டத்தில் உங்கள் வாழ்க்கை அமைய. நோ தேட் இட் டூ இஸ் அ வெசல் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். ஓட்டம் வெர்வைனோட டெண்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி இருக்கு அப்படின்னா, யாரையும் கண்ட்ரோல் பண்ணாது, யாரையும் வந்து நான் சொல்றது செய்யும் சொல்லாது, ஆனால் நேச்சுரல் ஃப்ளோவில் விடும். யாரெல்லாம் பார்க்கணும், டிக்டேட்டர்ஸ், அரசியல்வாதிகள் சினிமாக்காரங்க ரிலீஜியஸ் லீடர்னு சொல்லக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, டிக்டேட்டர்ஸ், இவங்க எல்லாம் வெர்வைன் வைன். டிக்டேட்டர்ஸ் எல்லாம் வைன்னு, மீதி எல்லாம் வெர்வைன். சினிமா துறையில் இருப்பவர்கள் அனைவரும் வெர்வைன் டெண்டன்சி இருக்கும். தனக்கு தான் தெரியும்னு நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி தன்னுடைய கருத்துக்களை புகுத்துவாங்க. வெர்வைன் இஸ் ஜெலஸ், ஹி வாண்ட்ஸ் to right all life's wrongs, but in his tense over enthusiasm he applies too much pressure on others or himself. romba vandu aarva kolaruna vervain da adanaley vandu enna pannuvaanga mathavangala vandu romba control panna nenipaanga nenachi adanaley vandu failure aayirudhu. improving life for all is not about striving too hard, it is about releasing all the prevents for manifesting the perfection that exists in the heart of things. yerkail இருதயத்தின் அடிப்படையில் வாழ வைப்பது வெர்வைன். ஒவ்வொருவருக்கும் இருதயம் இருக்கிறது, மனம் இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அவர்கள் அனைவரையும் நான் வாழ வைப்பேன் என்று தனக்கு தான் ஒரு முன்னுதாரணமாக இருந்து எல்லாருக்கும் வழிவிடுறது வெர்வைன். யாருக்கும் வழிவிடாமல் சினிமாக்காரன், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, பொலிட்டிஷியன், இவங்களுக்கெல்லாம் வெர்வைன். எல்லாருக்கும் ஒரு 4 மாதம் குத்தோம்னா இந்த உலகம் சொர்க்கமாயிடும். சிம்பிள்.
இதுதான் ஃப்ளவரோட வேடியோ விஷயம். அப்போ அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்கள் 1 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் கோ பேக், 1 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து என் கருத்தை நீ எடுத்து நீ இப்போ செயல்படுத்தணும்னு சொன்ன ஆள் வெர்வைன் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு டோஸ் வெர்வைன் போடுங்க, வெர்வைன் மட்டும் ஒரு டோஸ் போடுங்க. எங்கெல்லாம் நான் சொல்கிறத நீ கேளு, நான் சொல்கிறத நீ கேளு, நல்லா இருப்ப, உனக்காக நான் சிந்திக்கிறேன், உனக்கு சிந்திக்க தெரியாது, நீ இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும், ஒரு ஒரு விஷயம் இருக்குது இல்லாட்டி ரெண்டு விஷயம் இருக்குன்னா அந்த ஒரு விஷயத்தை பெருசாக்குங்க, பெருசாக்குங்க. உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி, உங்களோட கருத்து சொல்ல வரும்போது உங்கள் கருத்து தடுக்கப்பட்டு அவங்க கருத்து திணிக்கப்பட்டு அதன் காரணமாக நீங்கள் வாழ்க்கையை ஏற்ற ஒரு தருணம் இருக்குங்க இல்லையா, அதை அப்படியே பெருசாக்கிட்டே வாங்க. அந்த இடத்துல இன்னும் பெருசாக்குங்க, நல்ல பெருசாக்குங்க, அந்த சூழ்நிலைக்கு உள்ளே போங்க, வெர்வைன் போடுங்க ஒரு டோஸ். திருப்பி அதே மாதிரி உணர்வு வேற எதனா இருக்குதான்னு பாருங்க, திருப்பி அதை அந்த அந்த உணர்வுக்குள்ளே போங்க. என் கருத்து ஏற்கப்படவில்லை, மற்றவர்கள் கருத்தினால் நான் பாதிக்கப்பட்டு அந்த கருத்தை ஏற்று நான் வாழ்க்கையை அமைத்து கொண்டேன், எனக்கு அது உடன்பாடு இல்லை, அது பெருசாக்குங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசாக்கி அந்த தன்மையை எடுத்துட்டு வாங்க. அந்த ரிப்ரெஷன் தாட்லேருந்து கீழே இருக்கிற தாட் அப்படியே மேலே எடுத்துட்டு வாங்க வெளியே. ஒரு டோஸ் ரெமெடி போடுங்க. திருப்பி வேற ஒரு நிகழ்ச்சி எதனா உங்களுக்கு வாய்ப்பே தரப்படவில்லை, உங்களுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டது அந்த சூழ்நிலை, பின் பாயிண்டா ஒரு சூழ்நிலை, ஒரு டோஸ் திருப்பி ஒரு டோஸ் போடுங்க. இப்போ நீங்க யாருன்னா கருத்தை புகுத்தி நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க, எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருப்பீங்க, அது வெறுவேன் தான். நீ இதெல்லாம் பண்ணல, ஹஸ்பண்டு வந்து கேட்கல அப்படின்னா எமோஷனல் பேக் பண்ணி நான் வந்து தற்கொலை பண்ணிக்குவேன், இல்லாட்டி நீ இதெல்லாம் பண்ணினா நான் கையறுத்துக்குவேன், இல்லாட்டி எதனா ஒன்று ட்ராமா பண்ணியிருப்போம் நம்ம, அதை உரு அதை வந்து பெருசாக்குங்க, நல்ல பெருசாக்குங்க. அந்த டைம் அந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்க, நான் வெர்வைனோட டெண்டன்சியில் இருந்தேன், இது வந்து ஃப்ளோ நேச்சுரல் ஃப்ளோக்கு எதிரானது, நான் மற்றவங்களை கட்டுப்படுத்தும் விதத்துக்கான ஒரு யுக்தியாக பயன்படுத்தின இந்த மனநிலையை அப்படின்னு நினச்சிட்டு அதை நல்லா பெருசாக்குங்க. எவ்வளோ முடியுமோ அது அந்த அந்த உணர்வுக்குள்ளே உள்ள டீப்பாக போகணும். இந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் வந்து கவனிப்பீங்க, உடம்பு ரிலாக்ஸ் ஆகிறத கவனிப்பீங்க. வெர்வைன் போடுங்க ஒரு டோஸ். திருப்பி நீங்கள் நீங்கள் பண்ண தப்பு, நீங்கள் பண்ணதுன்னா வெர்வைன் டென்னிஸில் நீங்கள் இருந்தது, ஒரு குழந்தைகிட்ட போய் உங்கள் கருத்து திணிக்கிறது, அவங்கள வந்து கட்டுப்படுத்த நினைக்கிறது, அதுக்காக ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது, அதை பண்ணது, அது எல்லாத்தையும் உருவாக்குங்க, எடுத்துட்டு வாங்க. யூ ஃபீல் ரிலாக்ஸ்டு, நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க, அக்செப்ட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ண விஷயத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். வெர்வைன் நேச்சரில் நான் இருந்தேன், அதை வந்து நான் ஐ எம் ஹீலிங் தட். சின்ன வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் உங்களுக்கு நடந்த உங்களை டிக்டேட் பண்ணி இதை நீ செய்யணும் அப்படின்னு சொன்னது, நீ இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஹரஸ்மெண்ட், வெதர் இட் இஸ் ஃபிசிக்கல் ஹரஸ்மெண்ட் ஆர் மென்டல் ஹரஸ்மெண்ட், மைண்ட் டெண்டன்சியில் யார் இருந்தாங்கன்னு பாருங்கள், மைனாக இருந்தது யாருன்னு பாருங்கள், அதில் உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி நடந்தது. இட் மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், இல்லாட்டி ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், இல்லை வெளியே இருக்கிற யாருனா இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், லவ்வர் இருக்கலாம், எந்த இன்சிடென்ட் உங்களுக்கு பெருசாக பாதிச்சதை அதை பெருசாக. அந்த இடத்துல ஐ பிகேம் சென்டாரி, ஐ பிகேம் டோட்டலி பவர்லெஸ் கிடையாது. ஐ ஹாவ் பீன் ஹேண்டில்டு ராங்லி, ஐ ஹாவ் பீன் யூஸ்டு. அதாவது வில்லோக்கும் சென்டாருக்கு என்ன வித்தியாசம்னா, யூ பிகம் பவர்லெஸ் வில்லோ, யூ ஹாவ் பின் யூஸ்டு வந்து சென்டாரி, என்னை யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க. வெர்வைனில் என்ன நடக்கும்னா, என் வார்த்தைகள் ஏற்கப்படவில்லை என்பது த்ராட் இன்ஃபெக்ஷன், த்ராட் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். இப்போ வைனில் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் புத்துணுச்சு, வைன் ஒரு டோஸ் எடுங்க. உங்களுக்கு நடைந்த உடல் ரீதியான மன ரீதியான தாக்குதல்,
மேன் ஹேண்டிலிங், அடி வாங்குற சூழ்நிலை உருவாக்குங்க. கோ பேக், இன்னொரு டோஸ் வாங்கின. வேற இன்சிடென்ட்ஸ், அதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் எங்கன்னா, வெளியே போனீங்க, அங்கே வந்து ஒரு அதிகாரத்தில் எதனா ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, ஓடி வந்தீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, எதனா ஒரு பாதிப்பு கலவரம் உண்டாயிடுச்சு, அந்த மாதிரிலாம் இருக்கும். கலவரம் உண்டானது, இல்லாட்டி ஒரு ஷாக், கலவரம் உண்டானதுனால ஒரு ஷாக் உருவானது, அந்த மாதிரி இல்லாட்டி உங்கள் வாழ்க்கையில் நடந்த எந்த விதமான ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ், யூ கனாட், அந்த இடத்துல நீங்கள் எதுவும் பேச முடியல, யூ ஹாவ் பீன் யூஸ்டு. அந்த சீனு பர்டிகுலராக உள்ளே போனோம், உள்ளே போய் அந்த இடத்துல உள்ளே போய் பெருசாகிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல வந்து நீங்கள் சஃபகேட் ஆகி வேறு டெண்டன்சி மாறும்போது அந்த ரெமெடி எடுங்க, வைன் எடுங்க. வைன், விஐஎன். திருப்பி வேற எதனா இன்சிடென்ட்ஸ், அதே மாதிரி இன்சிடென்ட், கோ டீப்பர். இன்னும் சப்கான்சியஸ்ல பதிஞ்சிருக்கிற எல்லா விஷயத்தும் உள்ள ஒரு டோஸ் வைன். நாம வைனா இருந்திருக்கும், அதிகாரம் பண்ணி மாமியாரை வந்து கஷ்டப்படுத்தியிருப்போம், ஹஸ்பண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்போம், நாம் ஹரஸ் பண்ணியிருப்போம், பிரச்சனை பண்ணியிருப்போம். ஹரஸ்மெண்ட் டசன்ட் மீன் செக்ஷுவல், ஒரு மாதிரி மேன் ஹேண்டிலிங் பண்ணியிருப்போம். ஒரு செரிபிளம் டெண்டன்சியில் உச்சபட்சமாக போய் வைன் ஆகி ஒரு மாதிரி கண்ட்ரோல் எடுத்து ஒரு சூழலை வந்து கெடுத்துருப்போம். ஒரு ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும், நம்ம டிக்டேட் பண்ண நினச்சிருப்போம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வாங்க வெளியே, நல்லா பெருசாக்குங்க. நீங்கள் உங்களை பார்க்கணும், ஆமாம் இது நான் தான், நானும் இது மாதிரி பண்ணியிருக்கேன். கில்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை, அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் மாற்றிக்கொள்கிறேன் அப்படி ஒரு டோஸ் வாங்கி. சில பேருக்கு மூளையில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து கடை கடை கடன் உடையும், ரிலாக்ஸ் ஆகும் மைண்டு. மூளை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் வந்து மூளையிலேருந்து, வைன் வந்து முற்றிலும் வந்து ஒரு அகங்காரம், உச்சபட்ச அகங்காரம், மூலையில் தேங்கி இருக்கிற எனர்ஜி டக்குன்னு உடையும். திருப்பி உருவாக்குங்க. நீங்கள் பண்ண அட்ராசிட்டிஸ், ஒரு வேலைக்காரிய இல்லாட்டி கீழ்நிலை வேலை செய்கிறவங்கள, ஒரு அதிகாரம் இருக்கிறதுக்காக பண்ணுறது, இல்லாட்டி நம்ம எதனா ஒரு வகையில் வந்து நமக்கு என்னோடய எண்ணங்கள் நிறைவேறலைன்னு அவங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது, ஒரு டோஸ் வைன் எடுங்க. அப்படியே சின்ன பிறந்ததுலேருந்து இந்த வயசு வரைக்கும் அப்படியே பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். என்னோடய வாழ்க்கை வந்து நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் லைஃப்பில் இருக்குது. நானாக செஞ்சது எது உலகத்தில் எதுவும் இல்லை, இயற்கை நடத்துனது எல்லாம் நேச்சுரல் ஃப்ளோ என்பது வருவேன்னு. இயற்கையினுடைய வழியில் நான் வாழ்கிறேன், நான் ஒரு கருவி கூட கிடையாது அப்படின்றது வைன். செங்கோல், செங்கோல்னால் அறத்தின் ஆட்சின்னு அர்த்தம். செங்கோல்னா கையில் கட்டை வச்சுக்கிறது இல்லை, அறத்தின் ஆட்சி, அறம்படி விதிப்படி நேச்சுரல் ஃப்ளோன்றது வந்து எல்லாருக்குமானது உலகம், எல்லாத்துக்குமானது உலகம், எல்லா மனிதர்களுக்கானது உலகம், எல்லாமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் வந்து கடந்த காலங்களில் நடந்த நினைவுகள் எதுவுமே எனக்கு இல்லை, என்னை யாரும் பாதிக்கவில்லை, நான் யாரையும் பாதிக்கலைன்றது வருவேன். ஸ்மூத்தாக நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன், ஃப்ளோ ஆஃப் நேச்சரில் இருக்கிறேன் அப்படின்னு நினைங்க. அதே மாதிரி இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு நான் பயணப்படுகிறேன்றது வைன். யூ அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஆஸ் இட் இஸ். எது நடந்திருந்தாலும், எது உங்களுக்கு நடந்திருந்தாலும், எதை நீங்கள் நடத்தியிருந்தாலும் அதுக்கு நீங்கள் காரணம் அல்ல அப்படின்றது ஒன்று. எது நடந்தாலும், எது நடத்தப்பட்டிருந்தாலும் அதற்கு நான் முழுமையான காரணம் அப்படின்றதில் புரிதலோடு அந்த வெர்மின் வயனுக்கு அவருடைய எனர்ஜி அவருடைய முழுத்தன்மையில் அப்படியே இருக்கும். யூ அக்செப்ட் வாட் எவர் யூ ஹாவ் டன். உங்களுக்கு எது நடந்திருந்தாலும் அதை ஏற்றுங்க, நீங்கள் எது நடத்தியிருந்தாலும் அதை ஏற்றுங்க. இப்போ முழுமையான ஃப்ளோலையும் முழுமையான புரிதல்லையும் இருக்குங்க. நைட்டு
தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டோஸ் ரெண்டு டோஸ் போட்டுட்டு தூங்குங்க. பாடியில் வந்து பெயின் வந்துச்சுன்னா, இப்போ பெயின் இருக்குது அப்படின்னா எதனா ஒரு ரெஸ்ட்லெஸ் இருக்குன்னா இம்பேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் இருக்கிறவங்களுக்கு படுக்கும் போது சில பேருக்கு நிறைய எண்ணங்கள் இதுலேருந்து உள்ளேருந்து பீறிட்டு வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா ஆஸ்பன் ஒயிட் செஸ்னட் போட்டுங்க. உங்களுக்கு நிறைய நாள் பெண்டிங் இருக்கிற ஒர்க்கு, பெண்டிங் இருக்கிற எல்லா வேலைகளும் இன்னும் ரெண்டு நாளில் இந்த ப்ராசஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு நீங்களே இதே மாதிரி ஹீல் பண்ணி விட்டுட்டீங்கன்னா வேறு மாதிரி நடக்கும் நிறைய விஷயம். டப்பு 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 டப்புன்னு சில இன்சிடென்ஸு மூவ் ஆகினே இருக்கும். இப்போது இந்த ஹீலிங் கண்ணை மூடிக்குங்க. ஹீலிங்கில் சிம்பிளாக சிம்பிளாக ஒரே ஒரு ரெமெடி மட்டும் ஹீலிங். உங்களுக்கு அதிகமாக தொந்தரவு கொடுத்த ஒரு மனிதர் இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சி, நிகழ்ச்சி கூட ரெமடியை ஒட்டி தான் நிகழ்ச்சி இருக்கும். ஒரு அடிதடி ஆகுது அப்படின்னா அது வந்து வைனாக இருக்கலாம், ஹாலியாக இருக்கலாம். வீட்டில் பாத்திரம் உடையுது அப்படின்னா அது செரிபிளமாக இருக்கும். அதிகமான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லைன்னா அது அக்ரிமெண்டாக இருக்கும். சிச்சுவேஷன்ஸ் நைட்டுலேருந்து காலைல வரைக்கும் வீட்டிலே இருக்கிறோம், மனதுக்குள்ளே பேசிக்கினே இருக்கிறோம், வெளியும் பேசுகிறோம் அப்படின்னா அது ஹீதராக இருக்கலாம் எதர். அப்போது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தந்த நபரே வச்சுங்க, ஒரு நபரே கூட வச்சுங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனோம் அப்படின்னா அது உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லாட்டி எதிரியாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களை டார்ச்சர் பண்ணவா இருக்கலாம். அந்த நபரை வந்து என்ன ரெமெடின்னு சூஸ் பண்ணி வச்சுங்க. சூஸ் பண்ண முடியல அவரை அப்படின்னா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி வச்சுங்க. சூஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த நபரை ஞாபகம் வரும்போது உங்கள் மனநிலை என்ன தோணுது, என்ன ரெமெடி தேவைப்படுது அப்படின்றத பாருங்க. ரொம்ப கிளியராக சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு நபரை பார்க்குறீங்க, அவர் வைனா வெறுவைனா இம்பேஷன்ஸா சிக்கரியா ஹாலியா, அவ அந்த மலர் தேவைப்படக்கூடியவரான்னு பார்க்குறீங்க. இல்லை கண்டே பிடிக்க முடியல சார் அப்படின்னா உங்களுக்கு அவரை பார்க்கும்போது என்ன மனநிலை தோணுது, அடிக்கலாம்னு தோணுதா, ஹாலி என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொன்னா வில்லோ நான் தான் கரெக்டாக நடந்திருக்க வேண்டும் அப்படின்னா அது பயணம். நான் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னா அது ராக் வாட்டர். அப்படி பார்க்கணும் நல்லா கவனிங்க. ஒரு பர்சனை முன்னாடி கண் முன்னாடி பார்க்குறீங்க, அது ஒரு என்ன மாதிரி தப்புனா பண்ணியிருக்கட்டும் பார்க்குறீங்க. அவர் பண்ண அந்த ஷேடோ டெண்டன்சியை எடுத்துகிட்டு வரீங்க, மனசில் எடுத்துகிட்டு வரீங்க, அவரை நிற்க வைக்கிறீங்க. அவருடைய அவர் பண்ண விஷயத்தையோ ஷேடோ டெண்டன்சியோ எடுத்துகிட்டு வரீங்க, அது பெருசாக்குறீங்க. அந்த பெருசாக்கும் போது உங்களுக்கு என்ன மனநிலை, என்ன ரெமெடி, அவர் என்ன ரெமெடி தேவைப்படக்கூடியவர்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஷேடோவை அப்படியே ஒரு ஒளி மாதிரி வெளிச்சம் வருதுன்னு வச்சுங்க. அப்படியே அந்த அவர் வந்து ஹாலியோடைய பொறாமை உடையவராக, அது ரெமெடி தேவைப்படக்கூடியதாக இருக்கார், பொறாமை உடையவராக இருக்கிறாரு, பழி வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். அது அப்படியே வந்து அவரை அன்பாக இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டா இல்லாட்டி மக்களை பார்த்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அதை வந்து பெருசு பண்ணுங்க. அதை அப்படியே பாருங்கள். அது வெறுவைனாக இருக்கட்டும், அது வைனாக இருக்கட்டும், அது இம்பேஷன்ஸாக இருக்கட்டும், அது ராக் வாட்டராக இருக்கட்டும், பெருசு பண்ணுங்கள். இந்த இந்த ஷேடோ வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு வெர்வன் டெண்டன்சியில் இருக்க மனிதர் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. தன் இருப்பதே தெரியாமல் எல்லாரையும் வரவணைச்சு ஒரு ஒரு லீடராக இருக்கிறதாவே அவர் பாவிக்கலை, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற தனித்தன்மையை எடுத்து காட்டுறாரு. இதே மனிதர் வாய்ப்பை பறித்தார் நம்மக்கிட்ட இருந்து, இப்போ வாய்ப்பை கொடுக்குறாரு. முழுத்தன்மை பெருசு பண்ணும் எவ்வளோ முடியுமோ அந்த முழுத்தன்மையுடைய குவாலிட்டியை பெருசு பண்ணும். இங்கே ஒரு இடத்துல பிரச்சனை வரும். நம்ம நிறைய முழு நிழல்தன்மை பற்றி பேசுவதால பேசியிருக்கிறதுனால நம்ம முழுத்தன்மையை தேடி நிற்போம். என்னடா முழுத்தன்மை அவனுக்கு, அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம முழுத்தன்மை தேடுபவர்களாக இருக்கிறதுனால நாம் நிறைய நேரத்தில் இந்த நிழலில் தான் வாழ்ந்துட்டுருப்போம். நம்மளுடைய சுற்றி பிரச்சனைகள் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இப்போ இன்னிலேருந்து நீங்கள் அப்படி மாட்டி அந்த தன்மையை எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் ரிசல்ட் சொல்லுவீங்க. பெருசாக்குங்க அந்த
அந்த மனிதர் வந்து ஒரு வைனா இருக்கிறவர் கன்வெர்ட் ஆனால் புத்தர் மாதிரி இருப்பார். புத்தரோட தன்மை அம்மை அன்பு தான் இன்பு ஊற்றுன்னு சொல்வார். அதிகாரம் இருக்காது, எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்கும். செங்கோல் ஆட்சி, எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கும். பெரியவன் சின்னவன் இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, நாடுகள் இருக்காது, மதங்கள் இருக்காது, மொழிகள் இருக்காது, இனங்கள் இருக்காது. இதுதான் வைனுடைய முழுத்தன்மை. பறவைகள் தன் வேலையை செய்யும், விலங்கினங்கள் தன் வேலையை செய்யும், எல்லாருக்குமானது எல்லாத்துக்குமானது இந்த உலகம் என்பதை தெரிந்திருக்கும். நான் பழி வாங்கன்னு நினச்சேன், அந்த பழி வாங்குற மனிதர் என்னை பழி வாங்கிட்டார். அவரை பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாருன்னு பாரு. அன்பை மட்டுமே கொடுத்தார், எல்லா இடத்துலையும் உங்களை ஆதரித்தார். அவருடைய அன்பில் வந்து மிதந்தீங்க. அவரோட அன்புக்கு ஈடு இணை இல்லை. யூனிவர்சல் லவ் ஃபோர்ஸ் என்ற ஹாலி டெண்டன்சியில் நல்ல டெப்த்தாக பாருங்கள். அது த ஹோல்னஸ், த ஹோலினஸ், த கம்ப்ளீட்னஸ், த ஒன்னஸ், சிங்குலாரிட்டி. அப்படின்னா ஒருமை, ஓர்மை, முழுமை, பூரணம், புனிதம், அதுதான் நம்மளுடைய குவாலிட்டியே. அப்போ மலர்களின் தன்மை அந்த குவாலிட்டியில் தான் இருக்குது. அதை போய் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிக்க தேவையில்லை. அந்த மலரின் தன்மையை நமக்கு தேவைப்படுது, அந்த அந்த நிலைக்கு நாம் அடைவதற்கு. அப்போ அப்படியே உள்ள உள்ள பாருங்க. அப்படியே திருப்பி அதே மனிதரை எடுத்துட்டு வாங்க, முன்னாடி எடுத்துட்டு வந்து நிறுத்துங்க. இப்போ பாருங்க, அவர் உங்களுக்கு செய்த ஷேடோ டெண்டன்சியை பாருங்க. எவ்வளோ பெருசாக்க முடியும் பாருங்க, பெருசாக்க முடியுதான்னு பாருங்க முதல்ல. இப்போ அதே மாதிரி முழுத்தன்மை உள்ள மனிதனாக பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் அந்த மாதிரி இருந்தாங்க, நல்லா பெருசாக்குங்க. முழுத்தன்மையில் இருக்கிற சிக்கரி எப்படி இருக்கும், குழந்தைகளை வளர்ப்பதில் அன்பாக இருக்கும், அவங்கள தனித்தன்மையை வளர்க்கும், அவங்கள பற்றி பெருசாக சிந்திக்காது, அந்த அன்பை செலுத்துவது மட்டுமே இருக்கும், அன்பை பெறுவதில் இருக்காது. கிவிங் அண்ட் கிவிங் அண்ட் கிவிங் அண்ட் லவ், லவ் கிவிங், அன்பை சொல்லிக்கொண்டே இருத்தல், கொடுத்து கொண்டே இருத்தல், எல்லாவற்றையும் அரவணைத்து கொண்டிருத்தல். சிக்கரில் வேற டைமென்ஷனில் வேலை செய்யும் அது. நீங்கள் ரெமெடியே எடுக்காமல் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. இதில் முழுசாக பார்க்க பார்க்க மலர்களுடைய அதிர்வலைகள் இன்னும் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆவீங்க. மலர் எடுக்காமையே நீங்கள் ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது வேற வேற டைமென்ஷனில் நம்ம மலர்கள் வந்து பயணிக்க வைக்குது.